அண்மையத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டு மகாதானபுரம் வந்திருக்கோம். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் இது. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னையோட ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து பார்த்துருக்கோம். இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலாலம்பூருக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஊரில் தான் வந்து மகாலட்சுமி அன்னைக்குன்னு வந்து தனி ஆலயமானது காணப்படுது. ஆடி 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி அன்னை ஆலயத்தில் வந்து தேங்காய் உடைக்கிற பிரார்த்தனை, தலையில் தேங்காய் உடைக்கிற பிரார்த்தனை வந்து உலக பிரசித்தி பெற்ற திருவிழா. இந்த மகாலட்சுமி அன்னை அருள் பாலிக்கக்கூடிய இந்த மேட்டு மகாதானபுரத்தில் தான் வந்துட்டு இந்த சோலேஸ்வரர் ஆலயமானது காணப்படுது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான ஆலயமாக வந்து காணப்படுது. சோழர்கள் காலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்ததுனால இவர் வந்து சோலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஆலயத்தோட முகப்பு பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மீனோட சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கனால பாண்டியனோட காலத்தில் வந்து அந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கணும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் வந்து மிக விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மரகதவள்ளி அம்மனையும் சோலேஸ்வரரையும் வந்து நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய மரகதவள்ளி அன்னையோட ஆலயம். அதாவது வந்து சிவபெருமான் ஆலயத்துக்கு வெளியில் வந்து இங்கே வந்து காணப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக காணப்படுது. இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளார போயிடலாம். கோயிலுக்குள்ளார வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா பலிபீடமும் நந்தி பகவானும் வந்து காணப்படுறாங்க. பலிபீடத்தையும் நந்தி பகவானையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நந்தி பவனுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறும். நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஆலயம் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய வகையில் வந்து மீன் சின்னங்கள் வந்து மேலே பொறிக்கப்பட்டிருக்கு. நந்தி பவன் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுறாரு. நந்தி பவன் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த மண்டபத்துக்கு மேலெல்லாம் வந்து இந்த மீன் சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாண்டியர் காலத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். சுமார் 1000-1500 ஆண்டுகள் பழமையான ஆலயமாக வந்து காணப்படணும். பாருங்கள், மீன் சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டு ஆலயம் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான முறையில் காணப்படுதுன்னு இப்போ வந்து இந்த மண்டபத்தெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே உள்ளார போய் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோலேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இவரை வழிபாடு செய்கிறப்போ நம்மளோட பிரார்த்தனை எதுவானாலும் நமக்கு வந்து நிறைவேறதாக அதிகம். வாங்க, சோலேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம அந்த ஆலயத்தோட பிரகாரங்களெல்லாம் வரலாம். சிற்றம்பரம் நன்றுடையானை தீயதில்லானை நரைவில்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிரும் மே நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு அலாய அன்பு செய்வோம் அறநாமம் மடநெஞ்சே கேளாயம் கிளை இழைக்கும் கேடுபடா திறமருளி கோலாய நீக்கும் அவன் போரிலியம் பெருமானே திருச்சிற்றம்பலம் நம்ம பாரதிபதியே அரண மகாதேவா தென்னாடுவே சுனி ஊட்டி தென்னாட்டவர்க்கும் இறைவா ஊட்டி ஏகம்பத்துறை எந்தாய் ஊட்டி பாகம் பெண்ணு ஆனாய் ஊட்டி காவாய் கனக திரளே ஊற்றி கைதை மலையானே ஊட்டி போற்றி. இப்போ நம்ம வந்து சோலேஸ்வரர் தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட மகாமண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூண்கள்லாம் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. பாருங்கள், காமதேனு வந்து சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பம் வந்து காணப்படுது. இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதிரில் வந்து சண்டிகேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய மேட்டு மகாதானபுரம் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் விநாயகர் வந்து தன் மனைவியோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. விநாயகரை தெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மரகதவள்ளி அம்மனை போய் தரிசனம் பண்ணிடலாம். வாங்க, இதுதான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மரகதவள்ளி அம்மன் சன்னதி. வாங்க, இப்போ மரகதவள்ளி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த காணொலியை வந்து நம்ம நிறைவுபடுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ மரகதவள்ளி அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். இப்போ மரகதவள்ளி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த காணொலியை வந்து நம்ம நிறைவுபடுத்திக்கலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின்பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுபபாணி அருள்வாமி அபிராமியே திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதே அரகர மகாதேவா அருள்மிகு மரகதாம்பிகை உடனே
சோழேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி.